ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டேமுங்க, குதிரை ஆறு டேம். நல்லா ஒரு சூப்பரான ஒரு டேமு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. ஃபுல் டீட்டெயிலு இதை பற்றி பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உடுமலையிலேருந்து கொழும்பம் வரணும். அங்கேருந்து ரைட் எடுத்திங்கன்னா பாப்பம்பட்டி வரும். கரெக்டாக அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் டேம் வந்துடும். இது வேற எங்கேயும் இல்லைங்க, திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டேமு, குதிரையாறு அணை. ஒரு பழைய காலத்து டேம் தான் வச்சுக்கங்களேன். 1990 கட்டியிருக்காங்க, ஒரு நீர் பாசனத்துக்காக கட்டியிருக்காங்க. இந்த டேமோட பரப்பளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3280 ஏக்கர்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு பெரிய டேமாக தான் இருக்குது. டேமுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா, கொடைக்கானல் மலையில் இருக்கக்கூடிய கூக்கால் என்ற மலை கிராமம் பகுதியிலேருந்து சிறு சிறு ஓடைகளாக ஒன்று சேர்ந்து நம்ம குதிரையார் அணைக்கு வந்து சேருது. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம விவசாயத்துக்காக பாப்பம்பட்டி, ரெட்டையம்பாடி ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி கொழும்பு வழியாக, கிராமத்து வழியாக அமராவதி ஆற்றுல போய் கலக்குது. நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் பசுமையாக இருக்குமா. பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, ரொம்ப பசுமையாக செழிப்பாக இருக்குங்க, தண்ணி கொஞ்சம் வறுத்து கம்மியாக இருக்குனாங்க. பரவாயில்ல, ஆனால் இது சுற்றுலா பிளேஸாக எதுக்கு பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னா தெரியல. ஆனால் ஒரு 2-3 ஊர் தாண்டி உள்ளே வர்றதுனால பெருசாக ஒன்றும் டெவலப் ஆகலை. பட் 1 டே ட்ரிப்புக்கு சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே வந்து ஒரு விசிட், ஒரு ஃப்ரீ ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம். இங்கே சாப்பிட்றதுக்கு எந்த கடையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே ஏதாச்சும் வேணால் வரப்போ வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து நம்ம டேமை ஜாலியாக சும்மா சுற்றி பார்த்துட்டு மீன் பிடிப்பாங்களாம். நான் வந்தப்போ இப்போ யாரும் பிடிக்கல, ஒருவேளை வாரத்தில் ஒரு நாள் பிடிக்கிறாங்களா எப்படி என்னன்னு தெரியல. சரி, மீன் இருந்தால் வாங்கலான்னு பார்த்தோம், மீன் இல்லை. தண்ணி கம்மியாக இருக்கிறனால எதுவும் பிடிக்கலையானு தெரியல. தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதான் அந்த மலையிலேருந்து வர தண்ணின்னு நினைக்கிறேன். இது இந்த மலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை சேர்ந்தது போல். கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லாயிருக்கு, நல்லா சில்லுன்னு இருக்குது. கொஞ்சம் லைட்டாக மிஸ்ட்டு, கொஞ்சம் ஈரப்பதம் காற்று, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தண்ணி ரொம்ப கம்மியாக போகுது ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணல டேமு. இந்நேரம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்நேரம் நீர்வீழ்ச்சியாட்டம் சூப்பராக இருந்திருக்கும். கொஞ்சம் டேமில் தண்ணி இல்லாதனால கொஞ்சம் இருக்கிறது அப்படியே அளவாக போயிட்டுருக்கு போல். ஆனால் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா இருக்கிற அந்த பசுமைக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு ரம்மியமாக அற்புதமாக இருக்கும். டேம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஏன்னா சுற்றி மலை இருக்குது, நடுவில் தண்ணி, ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்னுடைய சின்ன கோரிக்கை என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு இந்த டேமையும் நம்ம ஆலையர் டேமு, கொடிவேரி டேம் மாதிரி ஒரு சுற்றுலாத்தலமாக ஆக்கிட்டாங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும், நிறைய பேருக்கு இது மூலமாக ஒரு பலன் கிடைக்கும். நல்லாயிருக்கு உண்மையிலேயே, சுற்றி மலை, ஈரப்பதமான காற்று, நல்லாயிருக்கு, ரம்மியமாக இருக்குது. வந்ததுக்கு ஒரு நாள் ட்ரிப்பு, சும்மா ஜாலியாக ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டோம், டேம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். ஓகே, நல்லதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ஒரு நாள் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுங்க நம்ம சேனலுக்கு. நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும் ஆசைப்பட்றேன், உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். கடைசி வரையும் எங்களுக்கு நாங்கள் நிறைய வீடியோஸ் போடணும், நிறைய டூரிஸ்ட் பிளேஸு, டெம்பிள், நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தெரியாத விஷயங்களை ஏதோ எனக்கு தெரிஞ்சளவு உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் லொக்கேஷனில் சந்திப்போம்.